வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பிகாஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போறோம். படத்தோட லெந்த் அதிகமா இருக்கிற காரணத்தினால தான் படத்தை ரெண்டு பார்ட்டா போடுறேன். முதல் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணுகிட்ட லவ்வை சொல்ல போகும்போது அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு. கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணதுமே நம்ம ஹீரோ அவனுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு போலீஸ்காரனோட உடம்புக்குள்ள போனா அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அவரோட உடம்புலேருந்து வெளியே வந்தான். அப்படி அவரோட உடம்புலேருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோ இப்போ முத முதல்ல ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கும் போது அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு, ஏமா நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணு, உனக்கு இப்ப என்னமா திடீர்னு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரு திட்டிருப்பாரு. அந்த சாரோட உடம்புக்குள்ளதான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிறான். அந்த சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், சாப்பாடு. எந்த நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால ஆளும் கொஞ்சம் பல்கா சைஸா இருக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த உடம்புல இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கும் இப்படி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதனால அவன் அடிக்கடி சாப்பிட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் வாசல்ல இருக்கிற ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு புக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த சாரு வர்றாரு, அதாவது நம்ம ஹீரோ வர்றான். அங்க வந்த ஹீரோ நம்ம ஹீரோயினை பயங்காட்டுறதுக்காக, நீ ரீசெண்டா கற்கழிப்பு பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போனேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எதுக்காக அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து மிரட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அது எல்லாமே உண்மைதான், ஆனா நான் எனக்காக போகல, நான் வேற ஒரு ஆளுக்காக போனேன், ஆனா அந்த ஆள் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்க அதுக்கு பதிலாக நான் எனக்காக தான் போனேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அதை பத்தி ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலும் என் பேர்லயே ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, அதனால எந்த தண்டனை கிடைச்சாலுமே அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்ற. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ, பரவாயில்லப்பா நீ ரொம்ப நம்பிக்கையான பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாராட்டினதுக்கு அப்புறமா தான் தான் வந்திருக்கோம் அப்படிங்கறதே அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி தாயே அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனை போல கேட்கறான். அந்த பொண்ணும் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு கடைக்கு கூட்டு போது அங்க வச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த சாரோட மொபைலுக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜை பார்த்தோன்னு இந்த ஆளை மிஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களை யார் மிஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெசேஜ்லயே ஒரு இடத்துக்கும் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துக்கு மிகவும் அழகான ஒரு பொண்ணு வருது. இப்ப இந்த கதையில என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணு இந்த சாரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்தே இந்த பொண்ணு மேல இந்த சாருக்கு லவ் இருந்திருக்கு. அந்த லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு இந்த லவ் அக்செப்டும் பண்ணிருக்கு. காலப்போக்கில் இந்த சாரு கொஞ்சம் சாப்பிட்டு ஆளு சைஸா மாறவும் இவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, எங்க இனிமே இந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிருவாளோ, இல்லைன்னா நம்ம கூட வாழ்றது அவளுக்கு அசிங்கமா இருக்குமோ அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணு இப்ப வரைக்கும் இவரை உண்மையா சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சோ அதை இந்த பொண்ணு இப்ப ஒரு சில வருடங்கள் கேப் விட்டு இந்த நேரத்துல தான் வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் வீட்லயும் போய் தண்ணி அடிக்கிறாங்க. அந்த வீட்டுல வச்சு ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதிர்பார்த்து பாத்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பி வந்து பார்த்தா இந்த பொண்ணு சரக்கடிச்சு மட்டையாயிருச்சு. அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் இந்த பொண்ணுக்காக நம்ம ஹீரோ ஸ்பெஷலா சாப்பாடு எல்லாம் சமைச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து, நான் இனிமே வாழ்றதா இருந்தா உன் கூட தான் வாழ்வேன், எனக்கு ஒன்ன மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்றா. இந்த பொண்ணு இப்படி உண்மையான காதலோட கிஸ் பண்ணவுமே நம்ம ஹீரோ இப்ப இந்த சாரோட உடம்புல இருந்து போறான். கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப முதியோர் இல்லத்துல இருக்கிற ஒரு பாட்டியோட உடம்புக்குள்ள இருக்கான். இந்த பாட்டியை நல்லா அக்கறையா கவனிச்சுக்கிறதுக்காக இந்த பாட்டி கூடவே ஒரு தாத்தாவும் இந்த முதியோர் இல்லத்துலதான் இருக்கிறாரு. இந்த தாத்தா பார்த்தோன்னா நம்ம ஹீரோ, நீ யாரு, நீ எதுக்காக ஏன் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த தாத்தா, நானா, நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் காதலமா, ஒரு முதல் காதலன் தன்னுடைய காதலியை கவனிச்சுக்கிறது போல வேற யாராலையுமே கவனிச்சுக்க முடியாதுல, அதனாலதான் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டவொன்னே, அதாவது முதல் காதலன் அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே நம்ம ஹீரோ போன கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாரு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்களா, கிஸ் பண்ணிக்கிட்டதுமே தானே நம்ம ஹீரோ அந்த உடம்புல இருந்து வெளியே வந்திருப்பான். சோ இப்போ இந்த பாட்டியோட உடம்புல இருந்து வெளியே வரதுக்காக நம்ம ஹீரோ இந்த தாத்தாவை கிஸ் பண்றான். ஆனா இந்த தாத்தாவை கிஸ் பண்ணி எதுவுமே ஆகல. இப்பவுமே நம்ம ஹீரோ பாட்டியோட உடம்புக்குள்ளதான் இருக்கிறான். அதனால என் காதலன் சும்மா போய் சொல்லாத கலவா அப்படின்னு சொல்லி தாத்தாவை பார்த்து திட்டிட்டு நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி, தான் இந்த மாதிரி ஒரு பாட்டியோட உடம்புல இந்த மாதிரி ஒரு இல்லத்துலதான் இருக்கு, நீங்க வந்து பாரு, எனக்கு உங்ககிட்ட ஒரு சிலதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றான். அதன்படி நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த இல்லத்துக்கு வர்ற அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ ஒரு பாடலாசிரியரா இருந்ததும் அந்த பாடலுக்காக ஒரு சில ஆடிஷன் நடத்தினதும் ஒரு சில ப்ரோக்ராம்கள் ஜட்ஜ் மாதிரியா இருந்ததும் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறான். ஹீரோயினும் சரினு சொல்லி ஒத்துக்கிறா. அதன்படியே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஜட்ஜஸ் இல்லைனா இந்த மாதிரி பாடலாசிரியர்லாம் எங்க வச்சு ஆடிஷன் நடத்துவாங்களோ அந்த இடத்துக்கு போய் அங்க ஒருத்தரை பார்த்து, ஹலோ சார், உங்களுக்கு உறுதியா தெரியுமா, இல்ல நீங்க நீங்களா தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி தானா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவரு, நீ நீயா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நானா தான் இருக்கேன், அதனால நான் ரொம்பவுமே உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் அங்க இன்னொருத்தர் வர்றாரு. அப்படி அங்க வந்த இன்னொருத்தரும் இவரும் பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா நம்ம ஹீரோ இப்ப ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கானோ, ஹீரோ ஒரு பேரை சொல்லிருப்பானே, அவன் லவ் பண்ற பொண்ணோட பேர் தான் அது, அந்த பொண்ணு இப்ப ஆஸ்பத்திரியில நம்ம ஹீரோ கூடவே இருந்து நம்ம ஹீரோவை கவனிச்சுக்கிறா அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. இதை இல்லத்துல இருக்கிற ஹீரோவுக்கு இல்லைன்னா பாட்டிமாவுக்கு இன்ஃபார்ம் பண்றா. பாட்டிமா இப்ப இல்லத்துல ஒரு நோயாளியா தானே இருக்கிறாங்க, அதனால அவங்களால இந்த இல்லத்தை விட்டு வெளியே போக முடியாது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த தாத்தாவை ஐஸ் வச்சு இந்த தாத்தா மூலமா அந்த இல்லத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்த இவங்க ரெண்டு பேருமே இந்த தாத்தாவோட கார்ல அந்த ஆஸ்பத்திரியை பார்த்து போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த
தாத்தாவுக்கு வண்டி சரியா ஓட்டவே முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் ஓட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பாட்டியுமே இல்லை நம்ம ஹீரோ, உங்களால கார் ஒழுங்கா ஓட்ட முடியலன்னா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த தாத்தா இல்லை இல்லை நான் ஒன்னு நான் பத்திரமாவே கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வம்படியா ஓட்டுறாரு. கடைசியில அவர் அந்த கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு அந்த காருக்குள்ளேயே விழுகிறாரு. கட் பண்ணி இப்ப அந்த தாத்தா ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. இப்படி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிற இந்த தாத்தாவை பாக்குறதுக்காக அவங்களோட பிள்ளைங்க வர்றாங்க. இப்படி இங்க வந்த பிள்ளைங்கள் மூலமா தான் தெரியுது அந்த தாத்தா இந்த பாட்டியம்மாவோட மொத காதலம் கிடையாது, அந்த தாத்தா இந்த பாட்டியம்மாவோட கணவன். அதாவது இப்ப வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க இந்த பாட்டியம்மாவோட பிள்ளையும் தான். இப்ப இந்த கதையில என்னதான் பிரச்சனைனா, இந்த பாட்டியம்மாவுக்கு மருந்து நோய் வந்ததன் காரணமா இந்த பாட்டியம்மா பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அதாவது கணவன் குழந்தைகள் அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஆனா இவங்க மறக்காம இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதுதான் இவங்களுடைய முன்னாள் இல்லைன்னா முதல் காதலன். சோ அது இந்த தாத்தாவுக்கு தெரிய வருது. உடனே இந்த தாத்தா முடியாம இருக்கிற அந்த பாட்டியம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பாட்டிமா கூடவே நான் தான் உன்னுடைய முதல் காதலன் அப்படிங்கிற மாதிரியே நின்னுகிட்டு அவங்கள நல்லபடியா கவனிச்சு நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் இந்த தாத்தாவோட மனசுக்குள்ள இவங்களோட கணவனான தன்னையே இவங்களுக்கு அடையாளம் தெரியலையே, என்னைக்காவது ஒரு நாள் இவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தன்னை அடையாளம் கண்டுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிக்கிட்டே தான் இவங்க கூட இருந்து இவங்களை சந்தோஷப்படுத்தி அவர் அவர்களோட மனசுக்குள்ள ரொம்ப கவலையோட வாழ்ந்துகிட்டு வந்திருந்தாரு. அது நம்ம பாட்டிமாவுக்கு இல்லைனா ஹீரோக்கு இப்ப தெரிய வருது. கூடவே இந்த தாத்தாவுக்கு ஹார்ட்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்படிங்கிற தகவலும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதனால ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்ப பாட்டிமாவோட உடம்புல தானே இருக்கான். சோ அவரை ஞாபகம் வந்துட்ட மாதிரி அவரை அடையாளம் கண்டுகிட்ட மாதிரி அந்த தாத்தாட்ட பேசுறான். அந்த தாத்தாவும் தன்னோட மனைவி தான் தன்னை அடையாளம் கண்டுகிட்டு தன்னோட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷத்தோடயே இந்த பாட்டிமாவுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுக்குறாரு. அந்த நேரத்துல பாட்டிமாவோட உடம்புல இருக்கிற நம்ம ஹீரோ பாட்டிமாவோட உடம்ப விட்டு போறான். ஆனா அந்த பக்கம் அந்த தாத்தா தன்னுடைய மனைவி தன்னை அடையாளம் கண்டுகிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார்ல, அந்த சந்தோஷத்தோடயே அவரோட உயிரும் அவரை விட்டு பிரியுது. இந்த பாட்டிமாவோட உடம்பு விட்டு நம்ம ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த உடம்புக்குள்ள இந்த பாட்டிமா வர்றாங்க. தன்னுடைய கணவன் இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. அப்படி இறந்து போன அவருடைய போட்டோவை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டிமா மறந்து போன தன்னுடைய கணவனை மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோ இப்ப ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில கோமாவில இருக்கிறான். இந்த பாட்டிமாவோட உடம்பை விட்டு வந்த ஹீரோ இப்ப கோமால இருக்கிற அவனோட உடம்புக்குள்ளேயே போயிட்டான். அவன் பக்கத்திலேயே உட்காந்து அவன் லவ் பண்ற பொண்ணு அவன் அக்கறையா கவனிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி இந்த ரூமுக்கு வெளியே நின்று இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் கவனிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல தான் இந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் உள்ள வர்றான். இந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோவையும் நல்லா தெரியும், ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு ஹீரோவை கவனிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணையும் தெரியும். அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்த ஹீரோ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கறத பத்தியும் தெரியும். அதே போல அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோவை தூங்காவும் கொள்ளாம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்து ஹீரோவை நல்லபடியா கவனிச்சுட்டு இருக்கிற விஷயமும் தெரியும். அதனால உள்ள வந்ததுமே அந்த ஃப்ரெண்ட் இந்த பொண்ணை பார்த்து, நீ சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல, முதல்ல போய் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு பதிலாக கொஞ்ச நேரத்துக்கு இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் கோமால இருக்கிற நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர், இவன் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு இனம் புரியாத ஒரு இன்பமான உணர்வு கிடைக்குதே அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக், இந்த பொண்ணுக்கு தான் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் ஃபியரை மாத்துறதுக்காக இந்த பொண்ணுக்காகவே நம்ம ஹீரோ தனியா ஒரு சாங் எல்லாம் எழுதி இருக்கிறான். அந்த பொண்ணுகிட்டயும் இதை பத்தி சொல்றான். அதுக்கப்புறமா நீ முத முதல்ல ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம ஸ்டேஜ்ல ஏறி பாட்டு பாடும்போது நான் எழுதி கொடுத்த இந்த பாட்டை தான் பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு, பயம் இல்லாம நான் ஸ்டேஜ் ஏறி பாடுனேன்னு வச்சுக்கோயே, நான் உன்னோட பாட்டையே பாடுறேன், ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இப்ப ஹீரோ பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு எப்படா இருக்க நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்லி பேச்சு கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்ப தொடறான். அந்த நேரத்துலதான் ஹீரோவுக்குள்ள இருந்த ஹீரோ இந்த பையனோட உடம்புக்குள்ள போறான். அப்படி இந்த ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ முதல்ல பக்கத்துல இருக்கிற இந்த லவரை பார்த்து பரவசமாகறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஆர்வமும் போய் கட்டுப்பிடிக்க பாக்குறான். அவன் அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறதா தான் அவனோட நினப்பு. ஆனா இந்த பொண்ணு பார்க்கும்போது அவன் அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள இருக்கான். இந்த ஃப்ரெண்ட் இப்ப இவளை கட்டுப்பிடிக்கிறதுக்காக வர்றான். சோ அதை பார்த்து இந்த பொண்ணு முதல்ல பயப்படுது. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண வர்ற அப்படின்லாம் சொல்லி இந்த பயலுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டோட உடம்புல தான் இருக்கும் அப்படிங்கறத புரிய வைக்குது. அந்த பயலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வந்து கோமாவில இருக்கிற தன்னுடைய உடம்புகிட்டே போய் ஏன்டா இப்படி படுத்திருக்க, எந்திரடா எந்திரடா அப்படின்லாம் சொல்லி தன்னோட உடம்பையே போட்டு குளிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன உடனே இதுக்காக இவன் இத்தனை பேரோட உடம்புக்குள்ள போயிட்டு வந்தான் அப்படிங்கறதுக்கான ரீசனே நம்ம கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த போது அங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத வேடிக்கை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ இப்ப ஒரு நாலு பேரோட உடம்புக்குள்ள போயிட்டு வந்தான்ல, அந்த நாலு பேரும் வேறு பலரும் அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அப்படி வேடிக்கை பார்த்தவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் ஹீரோ அவங்களோட உடம்புக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அது என்னென்ன பிரச்சனையோ அப்படிங்கறத படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காக ஒரு பாட்டையில் இருப்பான்ல, அந்த பாட்டை நம்ம ஹீரோயின் மூலமா கொடுக்க வச்சு கூடிய விரைவில் ஒரு ஆடிஷன் வரப்போது, அந்த ஆடிஷன்ல இந்த பாட்டை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றான். அதுக்காக நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடமா பார்த்து போறான். அப்படி போற நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக ஏற்கனவே ஒரு டைமண்ட் ரிங் ஒன்னு வாங்கி வச்சிருப்பான்ல, அந்த டைமண்ட் ரிங்கை இப்ப இவன்
அவளோட காருக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ரிங் இப்போதைக்கு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் அந்த ரிங் எல்லாம் எடுத்து பார்த்து இது என்ன இதையும் நான் சேர்த்து கொடுத்துட்டோமா அப்படின்லாம் சொல்லி கேட்கறா. அதுக்கு ஹீரோ அவகிட்ட இருந்து அந்த ரிங் எல்லாமே புடிங்கி வச்சுட்டு நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணு கிட்ட அனுப்பி வைக்கிற. நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணு கிட்ட போய் நம்ம ஹீரோவா அவளோட அண்ணன் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் நீங்க இந்த ஆடிஷன்ல இந்த பாட்டை பண்ணணும் ரொம்பவுமே ஆசைப்பட்டாரு, அதனால தயவு செஞ்சு அவருக்காக இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த காருக்குள்ள இருந்த ரிங் எடுத்திருப்பாளே நம்ம ஹீரோ கூட அதை புடுங்கி வச்சிருப்பான். அந்த ரிங்க மறுபடியும் இவ எடுத்துட்டு வந்துட்டா இந்த ரிங்கையும் சேர்த்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷப்படுது. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கா. என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க அது புரியாம போச்சு எனக்கு, நான் ஸ்டேஜ் ஏறி எனக்காக இல்லைனாலும் உனக்காக அந்த பாட்டை பாடுறேன், ஆனா பாட்டை பாடி முடிச்சதுமே நீ இங்கிருந்து எந்திரிச்சு வந்து எனக்காக வாங்கி வச்சிருந்த அந்த மோதிரத்தை என் கையில போட்டு நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையில ஒன்னாகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இந்த ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக அந்த மோதிரத்தை எல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இவனோட மண்டைக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டை கேட்கவுமே இவன் தலை பிடிச்சிட்டு கீழே விழுகிறான். அந்த பக்கம் கோமால இருக்கிற நம்ம ஹீரோவோட பல்ஸ் இறங்குது. நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே போராடி காப்பாத்துறாங்க. கட் பண்ணி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஆடிஷன்ல பங்கெடுக்க போறதை இந்த ஃப்ரெண்டு பைய கிட்ட சொல்றா, அதாவது நம்ம ஹீரோ கிட்டயே சொல்றா. ஹீரோவும் இதை கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். ஹீரோ இந்த பொண்ணுக்காக ஒரு பாட்டை எழுதுனது மட்டும் இல்லாம இன்னொரு பிளானும் போட்டு வச்சிருந்தான். இந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடும்போது இந்த பொண்ணுக்காக பியானோ வாசிக்கிறது இவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தான். அதை இப்ப இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு அதாவது கோமால இருக்கிற இவன் நீ பாட்டு பாடும்போது அந்த ஸ்டேஜ்ல நின்று உனக்காக பியானோ வாசிக்கணும்னு ஆசைப்பட்டான், இப்ப அவனால முடியல, என் ஃப்ரெண்டோட ஆசைக்காக என்னோட ஃப்ரெண்டோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் இப்ப அந்த வேலையை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குது. கட் பண்ணி ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறதுக்காக இந்த பொண்ணு தயாரா இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சொன்னது போலவே ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கு, அதனால முதல்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்காக இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரெண்டு பைய பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு பாட்டு பாடுறதா நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு ரொம்பவுமே டச்சிங்கா இருக்கிற ரொம்பவுமே லவ் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு பாட்டை பாடுது. இந்த பாட்டை பாடும் போதே இந்த பொண்ணும் அழுகுது, பியானோ வாசிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் அழுகிறான், இந்த பாட்டை பாக்குற நம்ம ஹீரோயினும் அழுகிறான், அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மத்த எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த பொண்ணு அந்த ஒரே பாட்டு மூலமா அவளோட ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டா. இப்போ ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு சிங்கரா இருக்கா. அவளுடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது. அந்த ப்ரோக்ராமை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டத்திலேயே. நம்ம ஹீரோ இதுவரைக்கும் யார் யார் உடம்புலாம் டிராவல் பண்ணிட்டு வந்தானோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த பொண்ணு பாட்டு பாடுறதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறமா அந்த பேயை பார்த்ததே இல்லை. இங்க இருக்கிற இவங்க உடம்புக்குள்ளெல்லாம் அந்த பேய் எதுக்காக போயிட்டு வந்துச்சு அப்படிங்கறதோட ரீசன் நமக்கு தெரியும். ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவங்க எல்லாருமே இருந்தாங்க, ஆனா இவரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இல்ல. அப்படி இருந்து எதுக்காக அந்த பேய் இவரோட உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பேய் யாரோட உடம்புக்குள்ள போயிட்டு வந்துச்சோ அவங்க எல்லாருமே இப்ப அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துலதான் நம்ம ஹீரோ இவளுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றா. நம்ம ஹீரோ பார்த்தவுமே நம்ம ஹீரோயின் முதல்ல கோவிச்சுக்கிறா, நீ எங்க போயிருந்தனா, உனக்கு எத்தனை வாட்டி தான் போன் பண்றது, உன்னுடைய தேவைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னையே நீ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்லாம் சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அவ்வளவுதான், மத்தபடி நான் உன்ன அவாய்ட் பண்ணலாம் இல்ல, என்னோட வாழ்க்கையில நான் சொன்ன கதைகளை எல்லாத்தையுமே நம்பி எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாம எனக்காக ஓடி ஓடி வந்து உதவி பண்ணவன் நீ, உன்னையெல்லாம் என்னால மறக்க முடியுமா அவாய்ட் பண்ண முடியுமா, சோ அதனால நீ அப்படி எதுவுமே நினைச்சு ஃபீல் பண்ணாதா அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சிரிச்ச முகத்தோடைய அந்த பொண்ணு அந்த ஸ்டேஜ்ல நின்று பாட்டு பாடிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. இனி ஃபைனல் எக்ஸ்பிளனேஷன், அதாவது நம்ம ஹீரோ எதுக்காக இந்த உடம்புக்குலாம் போயிட்டு வந்தான் அப்படிங்கறதுக்கான ஆன்சரை சொல்றேன். நம்ம ஹீரோ டிராவல் பண்ண எல்லாருமே அவங்களோட மனசுக்குள்ள அடங்காத காதல் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த காதலை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாம இல்லனா எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஸ்கூல்ல படிக்கிற அந்த பொண்ணோட மனசுக்குள்ள அவளோட அந்த லவர் மேல அவளுக்கு நிறைய லவ் இருந்துச்சு. இருந்தாலுமே ஸ்கூல் படிக்கிற டைம்ல நமக்குள்ள வந்திருக்கிற இந்த லவ் சரிதானா தவறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனை போக்கி உன்னோட காதல் சரிதான் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் ஹீரோ அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கிறான். ரெண்டாவது போலீஸ்காரனோட உடம்புக்குள்ள போகும்போது அந்த போலீஸ்காரனுக்கும் அவன் மனைவி மேல எக்கச்சக்க லவ் இருக்கு. ஆனா ஒரு ஈகோ காரணத்தினால அந்த லவ் அவன் எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தான். நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரனோட உடம்புக்குள்ள போய் அந்த லவ்வையும் எக்ஸ்போஸ் பண்ண வச்சான். அதுக்கப்புறமா மூணாவதா பாட்டிமா. பாட்டிமாவுக்கு எக்கச்சக்க லவ் இருந்துச்சு, ஆனா பாட்டிமா எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அதே போலவே அந்த பாட்டிமா மேலையும் அந்த தாத்தாவுக்கும் காதல் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதல் ஒவ்வொருத்தருக்குமே தெரியாம இருந்துச்சு. அந்த காதலை ஒவ்வொருத்தருக்கும் தெரியப்படுத்தினா. நாலாவதா அந்த சாரு. அந்த சாரு வந்து ஒரு பொண்ணை ரொம்பவும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் தான் இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமா அந்த பொண்ணுகிட்ட அந்த லவ் சொல்லாம இருந்தாரு. அந்த லவ்வையும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி அவங்களையும் சேர்த்து வச்சான். கடைசியா இந்த ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள ஏன் வந்தானா, இந்த ஃப்ரெண்டோட மனசுக்குள்ளேயும் ஒரு பொண்ணு
மேல அடங்காத காதல் இருக்கு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ எந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த பொண்ணத்தான் இந்த பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஒன் சைடா அந்த லவ் மட்டும் நம்ம ஹீரோ சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சிருந்தா இவனோட குடிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை கோமால இருக்கிற நம்ம ஹீரோ இறந்து போயிருந்தா இந்த பொண்ணு மேல இப்ப ரெண்டு பேருக்கும் லவ் இருக்குல்ல, ஃப்ரெண்டுக்கும் லவ் இருக்கு நம்ம ஹீரோக்கும் லவ் இருக்கு. ஹீரோ இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு டபுள் ஸ்ட்ராங்கா அவனோட லவ் அந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கறதான் இந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ அவ்வளவுதான், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் மற்றொரு படத்தோடு வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.